வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வேதாத்திரியம். மனம், மனம் வந்து அறிவாக இயங்கக்கூடிய 10 படிநிலைகள். அது என்னென்னு பார்த்தோம்னா, முதல்ல உணர்ச்சி, சென்சேஷன், தேவை, நீட், முயற்சி, ஜீல், செயல், ஆக்ஷன், விளைவு, ரிசல்ட், அனுபோகம், அனுபவம், என்ஜாய்மெண்ட், எக்ஸ்பீரியன்ஸ், ஆராய்ச்சி, ரிசர்ச், தெளிவு, ரியலைசேஷன், முடிவு, கன்க்ளூஷன். ஒவ்வொரு விஷயத்துலேயும் மனம் வந்து அறிவாக இந்த 10 படிநிலைகளையும் கடந்து வரும். இப்போ முதல் உணர்வான உணர்ச்சி எப்படி தோன்றுதுன்னு பார்க்கலாம். நம்மளோட உடலில் சிவகாந்தம், பயோமேக்னட்டிசம், அதுதான் எல்லாத்துக்குமே அடிப்படை, பேஸ். உடல் இயக்கமாக இருந்தாலும் சரி, மன இயக்கமாக இருந்தாலும் சரி, உடலில் அந்த சீவகாந்தத்தோட ஏற்றத்தாழ்வு ஏற்பட்டுச்சு அப்படின்னா, உடல் இருக்கிற அணு அடுக்குகள் வந்து சீர்குலைய ஆரம்பிக்குது. அப்போது சீவகாந்தம் வந்து மின்சக்தியாக தன்மாற்றம் பெறுது. அப்போது உடலுக்கு வந்து ஒரு ஒவ்வாத உணர்வு, ஒரு எதிர்மறையான உணர்வு, சின்ன ஒரு துன்பமோ வலியோ ஏதோ ஒன்று உடலுக்கு ஏற்படுது. அது வரைக்கும் உயிரை மையமாக கொண்டு இயங்கிட்டு இருந்த அறிவு முதல் முறையாக மனமாக இயங்கக்கூடிய நிலை வந்து உணர்ச்சி. ஒரு உணர்ச்சி வந்தது அப்படின்னா, அந்த உணர்ச்சி வந்து துன்பமாக இருந்ததுன்னா, அங்கே ஒரு தேவைங்கிற நிலைக்கு மனம் போகுது. இந்த கஷ்டத்திலிருந்து நான் விடுபடணும், இந்த துன்பத்திலிருந்து நான் மீண்டு வெளியில் வந்துக்கணும், ஒரு வலி ஏற்பட்டுச்சுன்னா அந்த வலியை சரி பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு நீடு, ஒரு தேவை ஏற்படுது. அந்த தேவை எப்படி பூர்த்தி பண்ணலான்னு யோசிக்கும் அப்படின்னா, அதற்கு ஒரு இடமோ பொருளோ நபரோ ஒரு சூழ்நிலையோ வேணும்னு அதை தேவையை நோக்கி மனம் போக ஆரம்பிக்கும். தேவையோடைய அடர்த்தித்தன்மை, அந்த அழுத்தம், இன்டென்சிட்டி அதிகமாகறப்போ மனம் மூன்றாவது நிலையான முயற்சிக்கு தள்ளப்படும். நாம் இதை ஏதோ ஒரு வழியில் முயற்சி பண்ணி இந்த கஷ்டத்திலிருந்து, இந்த பிரச்சனையிலிருந்து நம்ம விடுபட வேணும் அப்படின்னு அது முயற்சி பண்ண ஆரம்பிக்குது. அந்த முயற்சி அடுத்த நிலைக்கு தள்ளப்படுறப்போ செயல் வடிவம் எடுக்குது. அது எப்படி செயல்படும் அப்படின்னா, தன்னுடைய உடல் கருவிகளை கொண்டு, வாய், கை, கால் முதலியவற்றை கொண்டு செயல்படுத்த ஆரம்பிக்கும். எப்போ மனம் இந்த வேதனையிலிருந்து வெளியில் வரணுங்கிறப்போ உடல் ஒத்துழைக்குதோ, அப்போ மனதுக்கும் உடலுக்கும் ஒரு ஒத்துழைப்பு ஏற்படும், கோஆர்டினேஷன் ஏற்படுது. இந்த கோஆர்டினேஷன் ஏற்படுறப்போ ஒரு செயல் நடக்க ஆரம்பிக்குது. இப்போ நான் கை தட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு செயல் அப்படின்னா, எந்த ஒரு செயலுக்கும் ஒரு விளைவு உண்டாகும். அப்போ இதோட விளைவு வந்து சப்தம். அந்த மாதிரி இயற்கையாகவே, இட்ஸ் லா ஆஃப் நேச்சர், இயற்கை நியதி, எந்த ஒரு செயலுக்கும் விளைவு இருக்கும். அப்போது ஒரு செயல் நடக்குது, அந்த செயலுக்கு ஏற்ற மாதிரி தக்க மாதிரி ஒரு விளைவு இருக்கும். அந்த விளைவு எப்படி வேணாலும் இருக்கலாம், துன்பமாக இருக்கலாம், இன்பமாக இருக்கலாம், ஒரு பொறாமை இருக்கலாம், கவலை இருக்கலாம், சந்தோஷம் இருக்கலாம், ஒரு நிறைவுத்தன்மை இருக்கலாம், எப்படி வேணாலும் அந்த ஒரு விளைவு ஏற்படும். அந்த விளைவு அனுபோகத்துங்கிற நிலைக்கு மாறக்கூடியும் மாறும். என்ஜாய்மெண்ட், அனுபோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இந்த தருணத்தில் எனக்கு என்ன நடக்குதோ அதை நான் எப்படி எடுத்துக்கிறேங்குது. பலவிதமான உணர்ச்சி வயப்பட்ட நிலைகள் இருக்குது, கஷ்டம், கவலை, சந்தோஷம், ஆனந்தம், ஏமாத்துறது அப்படின்னு பொய் சொல்கிறது, கவலைப்படுறது, மன அழுத்தம் பெறுறது, ரொம்ப ஆனந்தம் மாறுது அப்படின்னு நிறையா விதமான அனுபவங்கள் இருக்குது. அந்த நிறையா விதமான அனுபவங்களை பிரித்து பார்க்கக்கூடிய நிலை, பிரித்து இந்த அனுபவம்தான் எனக்கு இப்போ கிடைக்குது அப்படின்னு உணரக்கூடிய ஆறாவது நிலையில் வந்து மனம் இயங்க ஆரம்பிக்கும். அனுபவம் வேற, அனுபவம் வேற. அனுபவங்கிறது அந்த தருணத்தில் எனக்கு கிடைக்கக்கூடிய பிரித்து பார்த்தல் உணர்வு. ஆனால் அனுபவங்கிறது எக்ஸ்பீரியன்சஸ்,
போன வாரம் இது நடந்துச்சு, இது எப்படி ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருக்குது, அந்த ரிசல்ட்டில் என்ன உணர்ந்தோங்கிற வரைக்கும் அனுபவம். அனுபவங்கிறது வெறும் ரீகாலிங் மட்டும், அந்த தருணத்தை திரும்பவும் அசை போட்டு பார்க்கக்கூடிய தன்மை. இப்போ ஒரு ஊருக்கு போயிருக்கோம், அது அனுபவத்தில் வந்து அது எப்படி இருந்ததுன்னு உணர்கிறோம், ஆனால் அனுபவங்கிறது எக்ஸ்பீரியன்ஸு, அதை ரீகால் பண்ணி பார்க்குறோம். அங்கே பார்த்தோம், இவங்களோட எல்லாம் விளையாண்டோம், அப்போ நல்லா மழை வந்தது, இந்த உணவை தான் சாப்பிட்டோம், அது எப்படி டேஸ்ட் இருந்தது, அந்த கிளைமேட் எப்படி இருந்தது, நம்ம எவ்வளோ சந்தோஷப்பட்டோம், எவ்வளோ நேரம் அங்கிருந்தோம் அப்படின்னு இத்தனையும் அசை போட்டு பார்க்கக்கூடியது அனுபவம். இது சந்தோஷமாக நல்ல விதத்தில் முடிஞ்சிருந்ததுன்னா அதை அப்படியே நம்ம கொண்டு போய்க்கலாம். ஆனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு ஒரு கெட்டதாக இருந்தது அப்படின்னா, கஷ்டத்தை கொடுத்தது அப்படின்னா, நாம் பொதுவாகவே என்ன நினைப்போம், அவங்க மேலே குறை சொல்லுவோம், நபரோ பொருளோ சூழ்நிலை மேலேயோ குறை சொல்ல ஆரம்பிப்போம். அவங்க சொன்னாங்க, செய்யலை, பண்ணினாங்க, அவங்க வரல அப்படின்னு பலவிதமான காரணங்களை அடுத்தவங்க மேலே திணிக்க ஆரம்பிப்போம். இது துன்பம் நடக்கிறப்போ. இதே சந்தோஷம் நடக்கிறப்போ நம்மளோட கருத்து இப்படி இருக்காது, அதை சீக்கிரமாக ஏற்றுக்குவோம், அதை நோக்கி நாம் திரும்ப போய்க்குவோம், பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒரு கஷ்டத்தை கொடுக்குது, ஒரு பிரச்சனையில் திரும்ப மாட்டுறோம் அப்படின்னா, எப்போவுமே நம்ம அதை நியாயப்படுத்துவோம், நான் அதுக்கு காரணம் கிடையாது, அவங்க சொன்னாங்க அவங்க செஞ்சான்னு. இந்த இடம் வந்து எப்போவுமே நம்மளை நம்ம அனுபவத்தில் எக்ஸ்பீரியன்ஸில் ஜஸ்டிஃபை பண்ணிக்குவோம், நியாயப்படுத்திக்குவேன், நான் சொன்னது செஞ்சது சரி அப்படின்னு. இது வந்து ஏழாவது நிலைக்கு மனமாக இயங்குது. எட்டாவது நிலைக்கு போக ஆரம்பிக்குது. இது வந்து ஆராய்ச்சி, ரிசர்ச். சரி, ஒரு செயல் நடந்திருக்குது, ஒரு விளைவு உண்டாச்சு, அதோடைய அனுபவம் வந்து இத்தகையாதான் இருந்தது, ஒரு கஷ்டத்தை கொடுத்தது, அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறப்போ அடுத்தவங்க மேலே குறை சொல்லி அவங்க நாள் ஆச்சு, அவங்க அப்படி சொன்னது நாள் ஆச்சுங்கிற வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸு. இப்போ அதை நம்ம மாற்றிக்க நினைக்கிறோம், இந்த துன்பத்தை களையணும், இந்த கஷ்டத்தில் நான் திரும்ப சிக்கக்கூடாது, இந்த பிரச்சனையில் திரும்ப திரும்ப போய் நம் மாட்டிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு விழிப்பு நிலை வருது. அந்த நிலையில் வந்து என்ன மனசு பண்ணுதுன்னா, எட்டாவது நிலையான ஆராய்ச்சி தொடங்க ஆரம்பிக்குது, ரிசர்ச் பண்ணுது, இதோடைய டீப் ரூட் என்ன, மூலம் என்ன, எங்கே ஆரம்பிச்சதுன்னு போய் அது கரெக்டாக ஆக்ஷனில் போய் நிற்குது, செயலில் போய் நிற்குது. அப்போது இந்த செயல் செஞ்சால் இத்தகைய விளைவு ஏற்படுது, அப்போ உண்டான அனுபவம் இது, அனுபவம் இது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்குது. ஏழாவது வரைக்கும், அனுபவம் வரைக்கும் அடுத்தவங்களை குறை சொல்றது துன்பத்திற்கான காரணத்தை அடுத்தவங்க மேலே போட்ட மனம் வந்து விழிப்பு நிலையில், எட்டாவது நிலையில் ஆராய்ச்சி பண்ணுறப்போ நம்ம மாற்றிக்கணும், இந்த பிரச்சனையிலிருந்து முழுமையாக விடுபடணும்னு நினைக்கிறப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்க வேண்டியது ஆக்ஷன். அப்போது அந்த தருணத்தில் நான் இதை பண்ணாமல் இருந்திருந்தால் என்னோடய பிரச்சனை பெருவளவு குறைஞ்சிருக்கும் அப்படின்னு ஆராய்ச்சியில் நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. அடுத்த நிலை, ஒன்பதாவது நிலை, தெளிவு, ரியலைசேஷன். திரும்ப அந்த செயல் செய்கிற மாதிரிக்கு ஒரு சூழ்நிலை ஏற்படுது, அந்த செயலை செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு நாம் தெளிவாகணும், ரியலைஸ் பண்ணணும். அப்போது இந்த இடத்துல முக்கால ஞானம் சொல்லுவாங்க, அதை அப்ளை பண்ணணும்னா நம்ம செய்யலாமா வேண்டாமாங்கிற கிளாரிட்டி நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த செயலை நான் இப்போ செய்ய போகிறேன் அப்படின்னா, கடந்த காலத்தை அனுபவம் என்ன, எனக்கு கஷ்டத்தை கொடுத்துதா சந்தோஷத்தை கொடுத்துதா, சந்தோஷத்தை கொடுத்தா மட்டும் தற்காலிக சூழ்நிலை இன்னைக்கு நான் செய்யலாமா, செஞ்சால் எந்த நெகட்டிவும் வராதா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். இல்லை, இப்பவும் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம தெளிவானோம் அப்படின்னா, எதிர்காலத்திய விளைவு, இதோடைய கான்சிக்வன்சஸ் எப்படியா இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். இப்படி முக்கால ஞானத்தையும் நம்ம யோசிக்கிறப்ப தான் அந்த பிரச்சனையிலிருந்து நாம் முழுமையாக விடுபட முடியும். ஒரு கிளாரிட்டி நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம திரிகால ஞானத்தை யூஸ் பண்ணணும். நம்மளோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ப்ரெசன்ட் சிட்டுவேஷன், நம்மளுடைய ஃப்யூச்சர் கான்சிக்வன்சஸ், ஒவ்வொரு பிரச்சனைக்கும் இதை நாம் அப்ளை பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா பெரும்பாலான பிரச்சனைகள்லேருந்து, கஷ்டங்கள்லேருந்து நாம் சுலபமாக விடுபட முடியும். பத்தாவது, ரொம்ப முக்கியமானது, முடிவு, கன்க்ளூஷன். ரைட், இது எல்லாம் கடந்து மனம் வந்துருச்சு. அப்போது இந்த பிரச்சனைக்கு யார் காரணங்கிறது தெரிய வருது,
நம்மளால் எந்த அளவுக்கு செயல்களை மாற்றிக்க முடியும் அப்படின்னு முனைப்போடு நம்ம பார்த்து ஸ்ட்ராங்காக ஒரு முடிவெடுத்து அதில் வலுவாக நிற்கக்கூடிய இடம்தான் முடிவு, டெசிஷன் மேக்கிங். பெரும்பாலும் இந்த இடத்துல நம்ம தவறு செய்வோம், டெசிஷன் எடுக்கப்போம், ஆனால் அதில் உறுதியாக நிலையாக நிற்கக்கூடிய மனோதிடம் இருக்காது. ஆனால் இந்த முடிவை கரெக்டாக நம்ம எடுக்கிறப்போ நம்ம நிறையா பிரச்சனைகள் இருந்து நமக்கும் பிரச்சனை கொடுத்துக்குவோம், நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனையை உண்டாக்குவோம். அந்த நிலையிலிருந்து நம்ம மீண்டும் வெளியில் வரலாம். மனம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா 10 படிநிலைகளில் வேலை செஞ்சிட்டே தான் இருக்குது. முதல் 7 அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் வரைக்கும் தன்னிச்சை செயலாக அது நடந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு பெருசாக நாம் மெனக்கெட வேண்டியதில்லை. இதெல்லாம் நம்மளோட உடல் செல்களில் பதிஞ்சிருக்கும். இதை பழக்கப்பதிவுன்னு சொல்லுவாங்க. அடுத்த 3 ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு. இந்த 3 விளக்கப்பதிவு நம்மளோட மூளை செல்களில் பதிஞ்சிருக்கும். ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நாம் 7 நிற்கிறது நம்மளுடைய இயல்பு, நம்மளுடைய மனித இயல்பு, ஹியூமன் நேச்சர். ஏன்னா நாம் பிறந்ததிலிருந்து இப்படியே தான் பழகியிருக்கிறோம். நம்ம முன்னோர்களும் நம்மளுடைய சுற்றி இருக்கிறவங்களையும் இப்படியே தான் பார்த்துருக்கோம். அதனால இதிலிருந்து நாம் சரி பண்ணிக்கணும் அப்படின்னா கட்டாயமாக ஆராய்ச்சி, தெளிவு, முடிவில் நம்ம ஸ்ட்ராங்காக நிற்கணும். இப்போ பழக்கப்பதிவுக்கும் விளக்கப்பகுதிக்கும் மகரிஷி அவங்க சொல்லுவாங்க, எப்போவுமே ஒரு போராட்டம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த பிரச்சனையில் போய் மாட்டக்கூடாதுன்னு நினைப்போம், ஆராய்ச்சி தெளிவு முடிவை வந்து நாம் கையாண்டோம் அப்படின்னா கண்டிப்பாக பெரும்பாலான பிரச்சனைகள்லேருந்து நம்ம வெளியில் வருவோம். இந்த 2 நடுவாண்டு இருக்கக்கூடிய அந்த ஃப்ரீக்குவன்சி லெவலை கம்மி பண்ணுறப்போ நம்ம ஈஸியாக இதை அப்ளை பண்ண முடியும். அது தவப்பயிற்சினால் மட்டுமே முடியும். நம்மளுடைய ப்ராப்பரான மெடிடேஷன் நம்ம பண்ணுறப்போ ஃப்ரீக்குவன்சி லெவல் கம்மியாகிறப்போ தான் மனதிற்கு அந்த நுண்மான் நுழைபுலன் அறிவு வருது, வலிமை வருது, நாம் எடுத்த முடிவில் உறுதியாக நிற்கணுங்கிற அந்த ஒரு மன கட்டுப்பாடு வர ஆரம்பிக்கும். தவப்பயிற்சியின் மூலமாக நம்ம அன்றாட வாழ்க்கையில் போயிட்டுருக்கக்கூடிய 7 நிலைகளை தாண்டி அடுத்த 3 நிலைகளில் நம்ம ஸ்ட்ராங்காக நிற்க முடியும். தீதும் நன்றும் பிறர் தரவாரா. எனக்கு நடக்கக்கூடிய கஷ்டத்துக்கெல்லாம் நான் தான் காரணம், எனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்கெல்லாம் நான் தான் காரணம்னு எப்போ உணர்கிறோமோ அப்போ இதை நாம் அழகாக அப்ளை பண்ண முடியும் லைஃப்பில். எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் வெளியில் வந்து நாம் ஒரு ஆனந்தமான, ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ முடியும். வாழ்க வளமுடன்.